சமீபத்தில் நாம் தயக்கத்தோட ஒரு இன்டர்வியூ பண்ணியிருந்தோம். ஏன்னா அந்த கண்டென்ட் அந்த மாதிரி, அந்த ஒரு இன்டர்வியூக்கு மக்களோட ரெஸ்பான்ஸ் எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துருந்தோம். நிறைய பேரும் பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ப்ரோ நான் பெனிஃபிட்டாக இருக்கேன், நல்லா இருக்கு, நல்ல ப்ராடக்ட் அப்படின்னு. அந்த நம்பிக்கையின் பேரில் தான் இந்த ப்ராடக்ட்டை வைடர் ஆடியன்ஸ்க்கு சேர்க்க விரும்புகிறேன். மா நேச்சுரல் பிரசன்ஸ் மிஸ்டர் பர்ஃபெக்ட். இது ஆக்சுவலாக நியூட்ரிஷன் ரிச் ஹெல்த் சப்ளிமெண்ட். சுமகமற்ற தாம்பத்தியமாக இருக்கட்டும், குழந்தையின்மை பிரச்சனையாக இருக்கட்டும், இது எல்லாத்துக்கு சேர்த்த ஒரு சிறந்த தீர்வாக இந்த ப்ராடக்ட் பார்க்கப்படுது. இது வரைக்கும் 100,000+ மேற்பட்ட ஹாப்பி ஃபேமிலிஸ், 1,000+ மேற்பட்ட தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைச்சிருக்கு. திருமணமான ஆண்களின் அண்ட் திருமணமாக போகிற ஆண்களோட அனைத்து தாம்பத்திய பிரச்சனைக்கும், நீரிழிவு நோய் அண்ட் வயோதிகம் இதனால ஏற்படுற தாம்பத்திய பிரச்சனைகளுக்கும் இயற்கையான ஒரே தீர்வுன்னு எடுத்துக்கிட்டா அது இந்த ப்ராடக்ட் தான். 10+ மேற்பட்ட நாடுகளில் கேஷ் ஆன் டெலிவரி ஃபெசிலிட்டி இதுக்கு இருக்கு. பவுடர் ஃபார்மெட்ல இருக்க இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு தேவை அப்படின்னா, ஆண்களோ பெண்களோ யாருக்கு தேவைனாலும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க ஃபோன் நம்பர்ஸை நீங்க டயல் பண்ணிக்கலாம். அண்ட் மோரோவர் இந்த ப்ராடக்ட்டை பத்தி நீங்க இன்னும் தெளிவாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அந்த இன்டர்வியூ லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுத்துருக்கேன். அந்த இன்டர்வியூ பார்த்த பிற்பாடு நீங்க ப்ராடக்ட்டை வாங்கலாமா வேணாமான்னு முடிவு பண்ணிக்கலாம். வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். மழை இதுக்கப்புறம் எந்தெந்த பகுதிகளில் வெளுத்து வாங்க போகுது, இதை பற்றியும் சில முக்கியமான வெதர் அப்டேட்ஸை பற்றியும் தான் பல விஷயங்கள் பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். எதிர்பாராததை எதிர்பாருங்கள், இதைத்தான் வெதர் நம்மளுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டு இருக்கங்க இந்த பாடத்தை தான். ஏன்னா அச்சு புலந்த வேலைக்கு நடுவில் இந்த மழை எதிர்பார்த்துருப்போமா? இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இப்போதைக்கான அப்டேட்ஸ் என்ன இந்த மழை சார்ந்து பார்த்தீங்கன்னா, மன்னார் வளைகுடா, குமரி, தென் தமிழகம் இதை சார்ந்த காற்று சுழற்சி இருக்குல்ல, இது இன்னும் நீடிக்கும்னு இப்போ அப்டேட் வந்திருக்கு. இதனால் அடுத்த 3 நாட்களுக்கு அதி தீவிர கனமழை இருக்க வாய்ப்பு இருக்கிறதாவும் இப்போ கணிக்கப்படுது. எந்தெந்த பகுதிகள்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம தமிழக உள் மாவட்டங்கள் அண்ட் தென் கடலோர மாவட்டங்கள் இருக்குல்ல, இதுதாங்க பிரைமரியான டார்கெட்டு இந்த ரெயினுக்கு. அண்ட் இதை தாண்டி 13 மாவட்டங்கள், அதாவது குமரி, நெல்லை, தூத்துக்குடி உட்பட 13 மாவட்டங்கள்லேயும் மழை புழக்கலாம்னு இப்போ சொல்லப்பட்டிருக்கு. சென்னை அண்ட் புறநகர் பகுதிகளில் கூட இடியுடன் கூடிய மழை பெய்யலாம்னும், புதுச்சேரியில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும், நாளைக்கு, நாளை மறுநாள் அண்ட் வர 21ஆம் தேதி வரைக்கும் மழை இருக்குன்னு இப்போ சொல்லப்பட்டிருக்கு. இந்த 3 நாட்கள் சொன்ன பார்த்தீங்களா, நாளை, நாளை மறுநாள், அதுக்கப்புறம் 21ஆம் தேதி, இந்த 3 நாட்களில் எந்தெந்த பகுதிகளெல்லாம் மழை பெய்ய வாய்ப்பு இருக்குன்னு கணிக்கப்பட்டிருக்கு. இந்த பட்டியலை முழுமையாக பார்த்துருங்க. நாளைக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, கன்னியாகுமரி, நெல்லை, தென்காசி, தேனி, திண்டுக்கல், நீலகிரி, கோவை, திருப்பூர், தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் மற்றும் புதுக்கோட்டை இந்த பகுதிகளெலாம் மழை பெய்யுன்றாங்க. நாளை மறுநாள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அதே கன்னியாகுமரி, நெல்லையோட மலைப்பகுதிகள், தென்காசி, தேனி, ராமநாதபுரம், புதுக்கோட்டை, நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், மதுரை, விருதுநகர், சிவகங்கை, தூத்துக்குடி, திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர் மற்றும் காரைக்கால் இந்த பகுதிகளில் மழை வெளுக்கோன்றாங்க. 21ஆம் தேதி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நெல்லை, தென்காசி, தேனி, அதே கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர், மதுரை, திண்டுக்கல், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், பெரம்பலூர், அரியலூர், திருச்சி, மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை, சிவகங்கை, ராமநாதபுரம், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் இந்த பட்டியலை பார்த்த எல்லாருக்கும் ஒரு விஷயம் கண்டிப்பாக பிடிபட்டிருக்கோம். அப்போ குமரி எல்லா இடத்துலையும் வராமல் இருக்குன்னு சொல்லிட்டு, இந்த வாட்டி குமரி மழைக்கு விதிவிலக்கு இல்லாமல் தான் மாறும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே மழை வெளுத்து கட்டி தமிழகத்தில் பல மாவட்டங்களில் வெள்ளம் வந்துச்சு பாருங்கள். கன்னியாகுமரியில் மறக்கவே முடியாது நம்ம அந்த நேரத்தில். அப்பேற்பட்ட குமரி இந்த முறையை மழையால் டார்கெட் பண்ணப்பட்டிருக்க மாதிரி தான் இருக்குது. சரி, வானிலை ஆய்வு மையம் சொல்கிற பட்டியல் அப்படி இருக்குன்னு பார்த்தா, தமிழ்நாடு வெதர்மேன் இருக்கார்ல திரு பிரதீப் ஜான் அவர்கள், அவர் இப்போ என்னென்ன விஷயங்களை கணிச்சிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம குமரியில் அதி கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா அவர் தரப்பில் சொல்லப்படுது. ரெட் அலர்ட் விடுற அளவுக்கு கூட மழை பெய்யலாம் அப்படின்னு அசம்ஷனை முன்வைக்கிறாரு. இங்கே மேலடுக்கு சுழற்சி உருவாக வாய்ப்பு இருக்கிறதாவும், இது சென்னைக்கு அருகில் அப்படி நகரும் பட்சத்தில் கனமழைக்கு வாய்ப்பு இருக்கிறதாவும் சொல்லப்பட்டிருக்கு. எங்கே சென்னையில் கனமழை ஓகேவா? இதெல்லாம் பொருத்தி பார்க்குறப்ப புயல் உருவாகமா என்ன அப்படின்ற கேள்வியே எழுதுங்க. ஏன்னா இவ்வளோ விஷயங்கள் இந்த மான்சூன் ஆரம்பித்து நம்ம பார்த்துருப்போம், ஆனால் அதுக்கு முன்னாடி இந்தளவுக்கு பார்க்குறோம்னாக்கா கிளைமேட் சேஞ்சோட தாக்கமோ என்னவோ தெரியல. பார்ப்போம், இந்த வெயில் காலத்தில் புயல்லாம் உருவாச்சுன்னா அது மிகப்பெரிய விஷயமாக பார்க்கப்படும் மக்களே. அடுத்தபடியாக அதி தீவிர கனமழைக்கு நம்ம கேரளா இருக்கல தயாராகிட்டு இருக்கு. நம்ம தமிழக எந்தளவுக்கு இப்போ மழையை பார்க்குறோமோ இதை விட ஒரு படி மேலே கேரளா. கேரளாவோட பாலக்காடு, மலப்புரம் பகுதிகள் இருக்குல்ல,
அங்கே ஆரஞ்சு அலர்ட்டே விடுத்திருக்காங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், அங்கே கேரளாவோட நிலைமையா, எங்கள் காற்றோட வேகம் மணிக்கு 40-45 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கலாம்னு இப்போ கணிக்கப்பட்டிருக்கு. இது எல்லாமே எச்சரிக்கை சார்ந்து கேரள அரசு இப்போ வெளியிட்டிருக்க தகவல்கள். அப்படியே நம்மளோட இன்னொரு அண்டை மாநிலமான கர்நாடகாவுக்கு போயிடுவோம். கடந்த சில வாரமாகவே கர்நாடகாவில் பலத்த காற்றோடு மழைங்க. பெங்களூரில் 100-க்கும் மேற்பட்ட மரங்கள் திடுதிப்புன்னு சரிஞ்சு விழுந்திருக்கு. ஃபுல்லாக அந்த பலவீனமான மரங்கள்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி மரங்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அதெல்லாம் இப்போவே அப்புறப்படுத்துகிற வேலையில் அங்கே இருக்க உள்ளூர் ஊழியர்கள் ஈடுபட்டிருக்காங்க. எதுக்கு இப்போ அப்புறப்படுத்தணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக மக்களே, மழை காற்றோடு அப்படி அடித்து துவைக்குது அப்படின்னா, கடந்த சில வாரமாக கர்நாடகம் நடந்துட்டுருக்க மாதிரி சொல்கிறேன், அடித்து புழகிறப்ப பலவீனமான மரங்கள் உடனடியாக விழுந்துடும். லேசான காற்றுக்கே பெருசாக தாங்க முடியாது. ஏற்கனவே சாலை போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்படுது கர்நாடகாவில். இது போல் மரங்கள் பட்டு பண்ணு சாலையில் விழுறதுனால, ஏன்னா எல்லாம் ராட்சச மரங்கள் மாதிரி இருக்கும், ஒன்று ஒன்று அவ்வளோ சீக்கிரம் அதை அப்புறப்படுத்த முடியல. இதனாலே ஹெவி டிராஃபிக்ங்க. மற்ற நேரங்களில் மழை பெய்யறப்ப ஏற்படுற டிராஃபிக்கை விட பலத்த காற்றோடு கூடிய மழை பெய்கிற நேரத்தில் டிராஃபிக் ரொம்ப ஹெவியாக இருக்குது. ஸோ அதை தான் அந்த தலைவலி ஏற்கனவே ஃபேஸ் பண்ணிட்டாங்க டிராஃபிக் போலீஸ்லாம். இப்போ திரும்ப நம்ம ஃபேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் மழை ரொம்ப பெருசாக பிடிக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க பலவீனமான மரங்களை அப்புறப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் அவசர உதவி எண்கள்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பட்டியலை கூட கர்நாடக அரசு வெளியிட்டிருக்கு. அடுத்தபடியாக நம்ம IMD இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, பெங்களூருக்கு ஆரஞ்சு அலர்ட். இப்போ இந்தியாவில் இருக்க எல்லா கிரிக்கெட் ரசிகர்களும் உற்று நோக்கிட்டு இருக்கிறது இந்த பெங்களூர் தான், ஏன்னா மேட்ச் சார்ந்து, ஓகேவா? ஆனால் அப்பேற்பட்ட பெங்களூருக்கு ஆரஞ்சு அலர்ட்டை IMD விடுத்திருக்கு. இன்றைக்கும் சரி நாளைக்கும் சரிங்க, சம கனமழை இந்த பகுதியில் இருக்கும்னு IMD சொல்லியிருக்கு. இந்த தமிழ்நாடு, கர்நாடகா, கேரளா இங்கே மழை புழக்க ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு முன்னாடியே தெலுங்கு பேசும் மக்கள் இருக்க பகுதிகளில் கூட மழை வெளுத்து கட்ட ஆரம்பிச்சது. தொடர்ந்து சவுத்து முழுக்க பார்த்திங்கன்னா இந்த சினாரியோ தான். இது சார்ந்த காட்சிகளை ஃபுல்லாக மக்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கே தெரியும் ஃப்ளாஷ் ஃப்ளட்டு ஏற்படுற வாய்ப்பு கூட எந்தளவுக்கு பெருசாக இருக்குன்னு சொல்லிவிட்டு. ஏன்னா குற்றாலம் பகுதிகள்லாம் கொடுமைங்க, அந்த காட்சிலாம் பார்க்குறதுக்கே பயிரன் இருக்குது. பட்டு பட்டுன்னு தண்ணி அப்படியே வெள்ளமாக மாறி மக்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்கு. அதை பார்த்து எல்லா மக்களும் அடித்து ஓடுறது என்ன? அண்ட் இதே மாதிரி மற்ற ஸ்டேட்ஸ்லேயும் சினாரியோ அப்படியே சேமாக தான் இருக்குது. அதுவும் அந்த கர்நாடகாலாம் பார்த்தீங்கன்னா ஏர்போர்ட் இருக்குல்ல, அது இதுக்கப்புறம் திறம்பட செயல்படுமா இல்லையான்ற அளவுக்கு தான் மழை வலுத்து கட்டுது. தம்பி வாவா விடே, வா தகுடே.
மக்களே, இந்த கான்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நாமெல்லாம் சிந்திக்க வேண்டிய விஷயம் ஒன்றே ஒன்று தான். சிந்திக்க வேண்டியதுன்னு சொல்கிறத விட உங்களுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் ஒன்று தான். வெயில் பயங்கரமாக அடிச்சிட்டு இருந்து திடீர்னு மழை பெய்யுதுன்னா அது லைட்டாக மட்டும் தான் பெய்யும், இதனால் நாம் என்ன பெருசாக ப்ரிகாஷன் எடுக்கிறது அப்படின்னு மட்டும் அலட்சியமாக இருந்துடாதீங்க. ஏன்னா கிளைமேட் சேஞ்சுன்ற ஒன்று எப்போ மனுஷகுலம் ஃபேஸ் பண்ண ஆரம்பிச்சதோ அதுலேருந்து நாம் ஒன்று நினைப்போம், ஆனால் அதை விட இயற்கை வேறு ஒன்று நம்மளுக்கு கொடுத்துட்டு போயிடும். அதனால தான் சொல்கிறோம், நம்மளை பயமுறுத்தது சொல்லலை, ஜஸ்ட்டு எல்லோரும் பாதுகாப்பாக இருங்க, அலட்சியத்தை எப்போவுமே கடைப்பிடிக்காதீங்க. வானிலை ஆய்வு மையமும் அரசு தரப்பில் சொல்லப்படுற வழிகாட்டல் இருக்குல்ல, இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள். நீங்கள் எதுவுமே வேணாம் எதுக்குன்ற மாதிரி அலட்சியமாக இருந்துட்டிங்கன்னா அந்த வீடியோஸில் பார்த்தீங்களா காட்சிகள், அது நம்ம பகுதியில் நடக்கும்போது நம்மளால் ரியாக்ட் பண்ண முடியாமல் போயிடும். ஸோ யோசிச்சு பாருங்கள் மக்களே, அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே, மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கண்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்டு இருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள்.